பெண்கள் தனியாக ஜமாத் நடத்தலாம் என்பதற்கு பொதுவாக வருகிற நன்கு ஓதத் தெரிந்தவரே உங்களில் தொழ வைக்கட்டும் என்கிற ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறோம். நேரடியாக தொழ வைத்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இது மாதிரியான பொதுவான ஹதீஸை நாம் ஆதாரம் காட்டும் பொழுது இதே மாதிரி பெண்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லலாமா, அவர்கள் ஜும்மா தொழ வைக்கலாமா என்பது போன்ற விஷயங்கள் குறிக்கிடுகிறது. இதிலையும் நாம் பொதுவான அடிப்படையில் பொதுவான செய்திகளை முடிவெடுக்கலாமே என்று கேட்குறார். பெண்கள் ஆண்கள் குறித்த வணக்க வழிபாடு விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் பொதுவாக தொழுகை என்கிற அந்த பொதுவான வழிமுறைகளை நாம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் சமமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெண்களையும் ஆண்களுக்கும் சம உரிமை மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் பெண்களும் ஆண்களுக்கும் அதே மாதிரியான நடைமுறையில் தான் தொழுகணும். ஆண்களுக்கு ஒரு முறை, பெண்களுக்கு ஒரு முறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் வித்தியாசப்படுத்தி காட்டலை. குறிப்பிட்ட விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை வேறுபடுத்தி காட்டியிருந்தாலும் கூட அதை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களையும் ஜமாத்தான தொழுகைக்கு பங்கெடுப்பதற்கு ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க கேட்டால் தடுக்காதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஃபஜர் தொழுகையிலிருந்து இஷா தொழுகை வரைக்கும் இரவு தொழுகை முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து பள்ளியில் வந்து ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சூழலில் இப்படி பெண்கள் ஆர்வமாக வந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழல்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த நிலையில் பெண்களுக்கு ஜமாத் வைத்திருப்பது கூடுமா என்று நாம் பார்த்தோம்னா அதற்கான நேரடியான ஆதாரங்கள், ஆதாரபூர்வமான செய்தி எதுவும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களாம் இமாமத் செய்தது மாதிரியான சில செய்திகள் இடம்பெறுகிறது. அது பைஹக்கியில் 555வது செய்தி, 5357வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முசன்னஃப் இப்னு அப்துல் ரசாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரந்தத்தில் 5086வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்திகளெல்லாம் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அப்போ நாம் எப்படி பெண்களுக்கு இமாமத் செய்யலாமா என்று எப்படி நாம் முடிவு செய்கிறோம்? பொதுவாக மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் எப்படி காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ, எதை ஆண்கள் செய்வதற்கு நன்மை வழங்கப்படுகிறதோ, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ, பெண்களுக்கு அதிலிருந்து தடை இல்லையோ, அந்த பொதுவான வணக்க வழிபாடுகள் அனைத்திலையும் பெண்களுக்கும் அந்த உரிமையும் அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அந்த தகுதியும் இருக்கிறது என்று தான் நாம் புரிய முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் ஒரு பெண்களுக்கு இமாமத் செய்வதில் மார்க்கம் எந்தவித தடையும் செய்யலை என்பதை வைத்து தான் செய்யலாம் என்ற அனுமதியை நாம் சொல்கிறோம். பெண்களுக்கு இமாமத் செய்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று நாம் சொல்கிறோம். சஹி முஸ்லீமில் வரக்கூடிய 1564வது செய்தியாக இருக்கிற அபு மசூத் அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை வைத்து தான் இந்த முடிவுக்கு நாம் வரோம். அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யவ்முல் கௌம கூட்டத்தாரில் ஒருவர் தொழுவை வைக்கட்டும், அக்ரவுஹும் லி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை அவர்களில் யார் அதிகம் தெரிந்திருக்கிறார்களோ, அதிகம் ஓதியிருக்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தாருக்கு தொலை வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது தகுதியாக சொல்கிறாங்க. ஃபைன்கானு ஃபில் கராத்தி சவான், அதில் அனைவரும் அந்த ஓதுதலில் அதிகம் சம அளவில் இருக்கிறாங்க. பழமுகும் சுன்னத்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை அவர்களில் யார் அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தொலை வைக்கட்டும். ஃபைன்கானு ஃபி சுன்னத்தி சவான், அந்த சுன்னத்து விஷயத்திலையும் அந்த நபிமொழிகளை தெரிவதனுடைய விஷயத்திலையும் அனைவரும் சமமாக இருந்தார்கள் என்றால், ஃபஅக்தமுஹும் ஹிஜ்ரதன், ஹிஜ்ரத்தை அவர்களில் முந்தி யார் செய்திருக்கிறார்களோ அவர்களை முற்படுத்தட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த அளவுகோளின்படி ஒருவர் வரலை, அதிலையும் எல்லாம் சமமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஇன்கானு ஃபில் ஹிஜ்ரத்தி சவான், ஹிஜ்ரத்திலையும் சமமாக இருந்தார்கள் என்றால், ஃபஅக்தமுஹும் சில்மன், அவர்களில் யார் முதலில் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்களோ அவர்கள் தொலை வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அளவுகோல் என்பது பெண்களுக்கும் பொருத்தமானது தான். பெண்களுக்கு தொலை வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதற்கு இந்த செய்தியையும் இந்த பொதுவான செய்தியை வைத்து நாம் ஆதாரம் பிடிக்கிறோம். ஏன்னா
அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வணக்க வழிபாடுகளுடைய விஷயங்களையும் சமமாக கொடுத்திருக்கிறாங்க. அதில் மாற்று இவங்களுக்கு இல்லை, உரிமை இல்லை என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அதில் தனிப்படுத்தி இவங்களுக்கு அதில் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த செய்தியை முன்னிறுத்தி பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாம் என்று நாம் சொல்கிறோம். சகோதரர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொன்னால், இப்போ இப்படி இருக்கும் பொழுது இதே நிலை தானே பாங்குக்கும் ஏற்படுது, பாங்கும் பெண்கள் பள்ளிவாசலில் சொல்லலாமா என்று கேட்குறாங்க. பொதுவான செய்திகளை வைத்து நாம் முடிவெடுக்கிறதுல பாங்கு என்பதை பொறுத்தவரை பாங்கு சொல்வது இரு வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னென்னா, அந்த மக்களை அழைப்பதற்காக பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு. இந்த பாங்கை பொறுத்தவரை இதை பெண்கள் சொல்லலாமா என்று நாம் பார்த்தோம்னா, இதை நாம் பெண்கள் சொல்ல முடியாது என்று நாம் சொல்கிறோம். என்ன காரணம், ஏன் அதில் இதில் ஏற்றுக்கொள்கிறனாம் இதிலையும் ஏற்கலை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அனைத்து மக்களையும் அழைக்கிற அந்த நிலை என்பது அந்த ஒரு முக்கியத்துவத்தை முன்னிறுத்துவது என்பதை பொறுத்தவரை மார்க்கம் அதில் ஒரு நிலையை நமக்கு சொல்லித்தருகிறது. பள்ளிவாசலுக்கு வர அனுமதித்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுடைய வரிசை முறை எப்படி அமைந்திருக்கணும், பெண்களுடைய பள்ளிவாசலுக்கான வருகை எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுடைய வரிசை பின்னால் இருக்கணும் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க மிந்தி வராமல் அவங்க முன்னால் அவங்கள முற்படுத்துவதை பொறுத்தவரை வணக்க வழிபாடுகள் மற்ற விஷயங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை அளித்திருந்தாலும் கூட, இஸ்லாம் பெண்களுக்கு மகத்தான கண்ணியங்களை மோசமானவர்களாக பார்க்காம அவங்களுக்குரிய கண்ணியத்தை கண்ணியத்தோடு கூடிய அந்த பார்வையை பார்த்தாலும் கூட, இந்த விஷயங்களில் ஒரு வணக்க வழிபாடுகளில் இந்த மாதிரியான நேரங்களில் அவங்க சரியாக பின் சஃப்புகளை நிற்கணும் என்று ஒரு வரிசை முறை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தும் பொழுது, அதற்கு மாற்றமாக அவர்களை முன்னிறுத்துகிற ஒரு அடையாளமாகத்தான் நம்ம இந்த பாங்கு சொல்கிற, அனைவரையும் அழைத்து சொல்கிற அந்த பாங்கு என்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வரிசை முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வரிசை முறைகளுக்கு மாற்றம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மாற்றமாக இருப்பதனால, இந்த விஷயத்தில் நாம் மக்களுக்கு பாங்கு சொல்ல முற்படுத்துவதில் இந்த தடை இருப்பதனால், இந்த வரிசை முறைக்கு மாற்றமான ஒரு சூழல் அங்கே ஏற்படுவதனால் அதை நாம் தடை என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க தங்களுக்குள் தாங்கள் ஒரு சேர்ந்து பெண்களுக்கு இமாமத் செய்கிற வேளையில் அவங்க பாங்கு சத்தம் கேட்காத நிலையில் அந்த மாதிரியான சூழல்களில் தங்களுக்கு தாங்களே பாங்கு சொல்லி கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யலை. நாம் பல செய்திகளை அதற்கு பார்க்குறோம். சஹி புகாரியில் வரக்கூடிய 2848வது செய்தி, அந்த செய்தியில் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இருவரும் பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்தால் அத்தினா நீங்கள் பாங்க சொல்லி அக்கீமா நீங்கள் இக்காமத் சொல்லுங்கள், ஃபல் உம்மக்குமா அக்பருக்குமா உங்கள் இருவரில் பெரியவர் உங்களுக்கு தொலை வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த பொதுவான விதியின் அடிப்படையில் ஒரு பயணத்தில் இருக்கிறோம், பாங்கு சத்தம் கேட்காத சூழல்னா, பெண்கள் சேர்ந்திருக்கிற நேரத்தில் பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் அவங்களுக்குள்ளாக அவங்க பாங்க சொல்லி தொலை நடத்துவது இக்காம சொல்லி தொலை நடத்துவதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பெண்கள் யாரையும் அழைக்கிற நோக்கம் இல்லாமல் பொதுவாக பாங்கு சத்தம் கேட்காத அந்த மாதிரியான சூழல்களில் இவங்க வீட்டில் இருக்கிற நேரத்திலையும் பாங்கு சொல்லி தொழுவது என்பது நபி வழியின் அடிப்படையில் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அந்த செய்தியும் பார்க்குறோம். அபுதாபுதில் வரக்கூடிய 1017வது செய்தி, உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹுன்னு அறிவிக்கிறாங்க, மலை பாறைகளில் உச்சியில் தொழுகைக்கு அழைப்பு விட்டு அங்கு ஒருவர் ஆட்டு இடையனாக இருக்கக்கூடியவரை அவர் தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். என்ன சொல்கிறான், அல்லா பாருங்கள் என் அடியானை வாங்கும் இக்காமத்தையும் சொல்லி அவன் தொழுகிறான், காரணம் என்னை அவன் அஞ்சி நடந்து கொள்கிறான் என்று அந்த காரணத்தை வைத்து இறைவன் என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிற அந்த செய்தியில் நாம் பார்க்குறோம். அந்த செய்தியில் வரக்கூடிய இடம்பெற்றிருக்கிற வாசகம் என்ன சொல்லுது, யூ அத்தினு பி சலாத்தி வயு சல்லி, அவர் அந்த தொழுகையினுடைய நேரம் ஆட்டு இடையனாக இருக்கிற மலை உச்சியில் தனிமையில் இருக்கிற அந்த நபர் தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் இறையச்சத்தின் காரணத்தினால் அவராக பாங்கு சொல்லி இக்காம சொல்லி அவர் தொழுகையை தொழுகும் பொழுது அதற்கு அதை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்ற நபி மொழியை பார்க்கிறோம். இப்போ இந்த அடிப்படையில் பெண்கள் தங்கள் இருக்கிற சபைகளில்
அவங்க வாங்க சொல்வது இக்காமத் சொல்லி சொல்வதை எந்த மார்க்க அடிப்படையில் நாம் தவறு என்று சொல்ல முடியாது. தாராளமாக அவங்க சொல்லிக்கலாம். அவங்கள முற்படுத்துகிற மாதிரியான நிலைகள் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்காத காரணத்தினால் ஆண்களுக்கு சேர்த்து வாங்க சொல்லும் பொழுது அந்த ஒரு முற்படுத்துகிற நிலை அங்கு ஏற்படுவதனால அங்கு பெண்களை முற்படுத்தக்கூடாது என்பதையும் பார்க்குறோம். இதுபோக சும்மா தொழுகையில் அவங்கள நிகழ்த்த வைக்கலாமே என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜும்மா தொழுகை என்பதற்கும் ஒரு சில குறிப்பிட்ட ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த ஒழுங்குகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜும்மாவை முன்னிறுத்தி நிகழ்த்தப்படக்கூடிய ஹுத்பாவை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஹுத்பாவை அந்த உரையை கேட்காமல் வீண் காரியங்களில் எந்த அளவிற்கு என்றால் மௌனமாக இரு என்று சொன்னாலும் கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற அளவிற்கு அது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஹுத்பாக்களில் அங்கு பெண்களை நாம் ஏற்றுவதும் அது மாதிரியான ஒரு சூழலை பெண்களுக்கு அமைத்து கொடுப்பதும் கூட அது எந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும்னா, நாம் இந்த மாதிரி அவங்கள முன்னுரிமைப்படுத்துவது அவங்கள போய் முதன்மைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க இது குறித்து என்று நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில செய்திகளை கேள்விப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 4425வது செய்தியாக இடம்பெற்றிருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரசீகர்கள் கிஸ்ராவுடைய அந்த மகளை தங்களுக்கு அரசியாக ஆக்கி விடுகிற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை போய் இவங்க அரசியாக அவர்களுக்கு கீழே செயல்படுகிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க என்று சொல்லி அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, லை யுஃப்லிஹ கவுமுன் வலவ் அம்ரகும் இம்ராத்தன், இந்த ஒரு சமூகம் பெண்ணை தலைவராக ஆக்கி கொண்டு செயல்படுகிறதோ அவங்க ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு பல உரிமைகள் மார்க்கம் கொடுத்திருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு பல கண்ணியத்தை மார்க்கம் வழங்குகிறது. உரிமைகளை வாரிசு உரிமையிலிருந்து சொத்து உரிமையிலிருந்து அவங்களுக்கு மதிப்பு மரியாதைகளிலிருந்து ஒரு தாய் தந்தை என்கிற அந்த கிரேடில் தாய் என்பவளை மும்முறை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இப்போ இந்த கோணத்தோடு நாம் பார்க்கும் பொழுது அதில் இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் அவங்கள முன்னிலைப்படுத்துவது, அவங்களுக்கு நிறைய ஆற்றல் அறிவு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கிற சில பலவீனங்களை கருத்தில் கொண்டு அவங்கள தலைமையில் அவங்கள முன்னிறுத்துவது என்பதை பொறுத்தவரை மார்க்கம் அதில் ஒரு பேணுதலோடு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள சொல்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜும்மா களங்களில் அவங்கள முன்னிறுத்துவது என்பதும் இது மாதிரியான ஒரு பிரதிநிதித்துவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துவது என்பது அவங்கள அந்த சஃப்புகளை தாண்டி அவங்கள ஒரு முன்னிலைப்படுத்துவது, அவங்கள முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவது என்பதை மார்க்கம் வந்து இந்த விஷயங்களில் அனுமதிக்காத காரணத்தினால இந்தந்த இடங்களில் அனுமதி இல்லை என்பதனால் இங்கே நாம் அனுமதிக்க மாட்டோம், அந்த இடத்தில் நமக்கு எந்தவித எதிர்வாதங்களும் எதிர்பிரச்சனைகளும் இல்லாத காரணத்தினால் பெண்கள் பெண்களுக்கே சேர்ந்து தொழுகை நடத்துவதை நாம் அனுமதிக்கிறோம், பெண்கள் தங்களுக்கு மத்தியில் அவங்க பாங்கு சொல்லிக் கொள்வதை நாம் அனுமதிக்கிறோம், இதை தாண்டி அவங்க வந்து வெளியே மக்களுக்கு பாங்கு சொல்வதோ அவங்க ஜும்மாவில் பேசுவதையோ இது மாதிரியான சூழல்கள் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள முன்னிலைப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக நமக்கு சொல்லித்தருவதனால நாம் அது போன்ற ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால அதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். அது மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளில் அவங்களுடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ளலாம் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.